கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நேத்து கொஞ்சம் கடினமான தியானமா இருந்ததோ பரவாயில்லை இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சி விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஜான் சாப்டர் டூ சிக்ஸ் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இந்த ஆறு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மனிதனுடைய முயற்சி ஹியூமன் எஃபர்ட் என்று சொல்லக்கூடியதாக அது வந்து எப்போவுமே வந்து என்ன முழுமை பெறாதது தான் இட்ஸ் ஒன்லி இம்பெர்ஃபெக்ஷன் இது என்னென்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெளியே ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க எங்கள் வீட்லேயும் கிராமத்தில் வந்து வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு தொட்டி உண்டு அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும் நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா நாங்கள் அதில் ஒரு மக்கு இருக்கும் அந்த மக்களில் இருந்து தண்ணி எடுத்து காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம் எங்கள் கிராமத்தில் அதுதான் வழக்கம் ஆனால் யூதகுளத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மேன்மையானவர்கள் இந்த மாதிரி ஒரு திருமண வீடு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் இந்த மாதிரி வந்து தார் போட்ட சிமெண்ட் ரோடு இந்த மாதிரி நல்ல ரோடுகள் பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது மண் தரை தான் அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் தேசங்கள் வந்து தூசி அதிகமாக உள்ள தேசம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் உள்ள வேலைக்காரங்க வந்து அந்த தண்ணீரை எடுத்து அவங்க கால்களை கழுவி சுத்தம் பண்ணி அதை வந்து துணியில் தொடச்சி விடக்கூடிய ஒரு பகுதி உண்டு இப்படி ஒரு பராமரிப்பு உண்டு அதற்காக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்குதுன்னா இவர்கள் ஆறு கச்சாடிகள் வச்சிருக்காங்க இந்த கச்சாடிகள் வந்து ஏறக்குறைய ஒரு நூறு லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியது ஏன்னா ஒரு கல்லில் உள்ள கச்சாடிகள் இப்போ கூட வந்து சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி ஒரு கச்சாடிகளை எடுத்தாங்க அதில் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு அளவு உள்ள ஒரு கச்சாடிகள் அதிலருந்து தண்ணி எடுத்து கழுவக்கூடியது இந்த யூதர்கள் வந்து இந்த முறைமையை வந்து ரொம்ப பின்பற்றுவாங்க என்னென்னா எதை எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடியது நீங்கள் இதை குறித்து மார்க் ஏழாவது அதிகாரம் மூன்று நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள் கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே சொம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறே அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வந்தார்கள் என்னன்னா அவர்கள் வந்து வெளியரங்கமான கழுவக்கூடியதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததை நம்ம காண முடிகிறது ஏன்னா அவர்களுக்கு வந்து என்ன வெளிப்பிரகாரமாக ஒரு பாத்திரத்தினுடைய வெளிப்பிரகாரத்தை லூக்கா பதினோராவது அதிகாரம் 39வது வசனத்தில் கர்த்தர் அவனை நோக்கி பரிசேராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொள்ளாப்பினாலும் நிறைந்திருக்கிறது வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வைக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் எப்படிங்க வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் உள்ளங்கள் சுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா ஏன்னா கச்சாடியில் தண்ணி ஊற்றி கழுவுறது வெளியரங்கமான கழுவுதல் காலை காலக்கழுவுன்னு சரி கால் சுத்தமாக இருக்கணும் கை சுத்தமாக இருக்கணும் நம்ம தமிழில் சொல்கிறோம் அவர் கை சுத்தமான ஆள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அவர் லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படிங்கிறது அதுக்காக கையை மட்டும் கழுவி கழுவி நான் சோப்பை போட்டு இது போட்டு க்ரீம் போட்டுகிட்டு இருந்தால் அதுக்காக நான் கை ஆளா இல்லை லஞ்சம் வாங்குறவனா இருந்தால் எனக்கு பேர் என்ன கை சுத்தமில்லாதவன் மாம்ச பிரகாரமா கை சுத்தமாக இருக்கும் நான் தண்ணியை வச்சு நிறைய கழுவி எல்லாம் சோப்பு போட்டு இது போட்டு டெட்டால் போட்டு இதை போட்டு கழுவி என்னதான் வச்சிருந்தாலும் வெளியரங்கமா சுத்தமா சுத்தமாக நான் உள்ளுக்குள்ளே மோசம் அப்ப நீங்களும் எப்படி வெளியரங்கமான கழுவுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா ஏன்னா ஒரு சிலர் வந்து நாங்கள் வெள்ளை பேண்ட்டு சட்டை தான் போடுவோம் இல்லை சீலை தான் கட்டுவோம் இந்த மாதிரி நிறையா வந்து வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் அப்படியா இருக்கிறீங்களா வெளியரங்கத்தை மட்டும் முக்கியம் கா கொடுக்குறீங்களா இல்லை உள்ளானது கொடுக்குறீங்களா நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கேட்குறேன் ரெண்டு முக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க நான் உங்கள் வீட்டுக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வரேன் நான் என் கை ரெண்டு கையிலேயும் பிரியாணி அள்ளி கொண்டு வந்துருந்தா அங்கே நீங்கள் கொண்டு வந்த பிரி நீங்கள் கேட்ட பிரியாணி ஆர்டர்னு சொல்லி வந்து கொடுத்தா எத்தனை பேர் சந்தோஷமாக வாங்குவீங்க நீங்கள் நினைக்கிறது எனக்கு தோணுது ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி இல்லை நீங்கள் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறீங்க பீஸா இந்த பக்கம் கையில் பிடிச்சிட்டு ஓடி வர்றேன் ஐயோ சூடாக இருக்குது ஒழுகுது சீஸ் இந்த பக்கம் ஒழுகிக்கிட்டு இருக்கு எதுவுமே இல்லாம கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் இருக்காது என்னென்னா வெளியரங்கமும் முக்கியம் ஆனால் அதை விட பிரதானமானது என்னென்னா உள்ளானது முக்கியம் அப்போ ரெண்டுக்குமே நம்ம சரியான முறையில் கொடுக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் சுத்தம் வரும்போது நம்ம உடம்புலையும் சுத்தம் வருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதனால் நீங்க வந்து இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க நான் வந்து முதலாவது என்னுடைய உள்ளத்தில் தூய்மை வேணும் என்னுடைய சிந்தையில் தூய்மை வேணும் என்னுடைய எண்ணங்களில் தூய்மை வேணும் அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே என் கை சுத்தமாக இருக்க வேண்டும் என் நாவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்னுடைய நடக்கை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்க அப்பொழுது தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருவையை கொடுப்பார் நல்ல ஆண்டவரே இதோ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களை உள்ளம் புறமும் சுத்தப்படுத்தி தேவன் வாழுகிற ஆலயமாய் தங்கள் உள்ளங்களையும் தங்களுடைய உடம்பையும் பராமரிக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஒன்றை பார்த்து ஒன்றை விட்டுவிடாதபடி விடாதபடி தேவ கிருபை அவர்களை பலமாய் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்